வாக்காளர் பெருமக்கள் பெருவாரியான வாக்குகளை அளித்திருக்கிறார்கள் என்பதை காட்டிலும் அள்ளி கொட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக அதிகமான வாக்குகளை அளித்துள்ளார்கள். முதலில் வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் அந்த நன்றியை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி பெறுவது என்பது திருச்சியில் உறுதி. அதுபோல தமிழ்நாட்டில் இருக்கிற 39 தொகுதியிலேயும் இந்த கூட்டணிக்கு வெற்றி உறுதி என்றே நான் நம்புகிறேன். நான் வந்து மிகவும் நன்றி கடன் பெற்றிருக்கிறேன். என்றால் ஓட்டுக்கு 1 ரூபாய் கூட பணம் கொடுக்கவில்லை. பணம் கொடுக்காமல் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பது மகிழ்ச்சிக்கும் பெருமைக்கும் உரிய செய்தியாகும். இதுபோல் பல தொகுதியிலேயும் ஆளுங்கட்சியின் சார்பிலே நிறைய பணத்தை வாரி இறைத்தாலும் கூட, அதுபோல் திணறங்கட்சியின் சார்பிலேயும் எங்கேருந்து தான் பணம் அவ்வளோ வந்ததோ தெரியாது, நிறைய அள்ளி அரைச்சாங்க. இப்படியெல்லாம் நிறையா பணம் மற்ற கட்சிகளின் சார்பில் செலவு செய்தாலும் எங்களுடைய கூட்டணி மகத்தான வெற்றியை தமிழ்நாடு முழுவதும் பெற்றிருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரியது. ராகுல் காந்தி அவர்கள் எங்களுடைய பிரதமர் நேற்று கூட தலைமை ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. இன்றைக்கும் அவர் தான், நாளைக்கும் அவர் தான் சொல்லுவோன்னு சொல்லியிருக்காரு. ராகுல் காந்திக்கு இன்னும் வயசு இருக்குது, இன்னும் அவர் ஒன்றும் வயசாகி போன தலைவர் கிடையாது. இந்த தடவை வந்தால் வர்றாரு, இல்லைன்னா அடுத்த தடவை வர்றாரு. பெண்ணு அது 100 வருஷமாக இருக்கிற இல்லை வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிற வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னாலும் சொல்கிறேன், இல்லைன்னாலும் ஒருவேளை அதுக்கான வாய்ப்புகள் கூட்டணி சார்பில் இல்லாமல் ஒரு வேலை போனாலும், அதனால் அது மட்டுமே அவர் கணக்கில் கொண்டு ராகுல் காந்தி செயல்படலை. ராகுல் காந்தி பிரதமராக வரணும்னா 5 வருஷத்துக்கு முன்னாலேயே மன்மோகன் சிங் 2வது வரும்போதே அவர் வந்து ராகுல் காந்தி இருக்க சொன்னார். அவரை வந்து நீங்கள் இருங்கன்னு சொல்லிவிட்டு அப்போயே இன்னொரு 5 வருஷம் முன்னாள் பிரதமராக ராகுல் காந்தி இருந்திருக்க முடியும். பதவி தான் பிரதமர் தான் என்னுடைய இலக்குன்னா 5 வருஷத்துக்கு முன்னாலே வந்திருக்க முடியும். அதனால் 100 வருஷ கட்சி காங்கிரஸ் அதை நடத்தணும், வழி நடத்தணும், அதுக்கு தலைவராக இருந்து நடத்துகிறாரு. வெற்றி தோல்விகள் செகண்ட் 2வது பட்சம் தமிழ்நாட்டில் நிச்சயமாக உறுதியாக மாற்றத்திற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, திமுக தலைமையில் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வருவார். இல்லைனா ஆட்சி கலைந்து தேர்தல் வரக்கூடிய வாய்ப்பு வரலாம். இந்த 2ல் 1 ஏதாவது நடக்கும் என்றே நம்புகிறேன். இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிங் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.